Dear students, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் வைக்க போறோம். என்ன காம்படிஷன்னா, நாளைக்கு எல்லாரும் டீம் டீமா பிரிஞ்சு காய்கறி சேல்ஸ் பண்ணனும் பொதுமக்களுக்கு. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நீங்க ஸ்கூல்ல கொடுக்கணும். அந்த பணத்தை ஸ்கூல்ல இருந்து குழந்தைகள் காப்பகத்துக்கு பணத்தை டொனேஷன் பண்ணிடுவாங்க. யாரு அதிகமா சேல்ஸ் பண்ணி நிறைய பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ அவங்க தான் வின்னர். இதுல யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாரும் நேம்ஸ் கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுமக்கள் கிட்ட நீங்க பணிவாவும் மரியாதையாவும் நடந்துக்கணும். எந்த ஒரு சீட்டிங் ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாது. ஏய், நம்ம குரூப் நிறைய சேல்ஸ் பண்ணி நிறைய பணம் கொடுக்கணும் ஸ்கூலுக்கு, சரியா? லுக், நாளைக்கு நடக்க போற வெஜிடபிள் செல்லிங் காம்படிஷன்ல நம்ம குரூப் தான் ஜெயிக்கணும். எந்த காரணத்துக்கொண்டும் ஏமாவோட குரூப் ஜெயிக்க கூடாது. நம்ம நாளைக்கு ஆளுக்கு ஒரு வெஜிடபிள் ஸ்வீட்ல இருந்து கொண்டுட்டு வருவோம். நம்ம நாலு பேரும் ரெண்டு டீமா பிரிஞ்சு நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணுவோம். வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சேல்ஸ் பண்ணிடுவோம். அவங்க வேண்டாம்னா கூட அவங்க தலையில கட்டிடுவோம். நம்ம கலெக்ட் பண்ற ஃபண்ட் தான் அதிகமா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பொதுமக்கள் கிட்ட நீங்க மரியாதையாவும் பணிவாவும் நடந்துக்கணும், சரியா? எந்த ஒரு சீட்டிங் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. நான் போயிட்டு 1 hour கழிச்சு வந்து பாப்பேன். அபி, நம்ம இந்த மாதிரி அமைதியா இருந்தா யாருமே நம்ம கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க. நம்ம நல்லா கத்தி வியாபாரம் பண்ணாதான் நம்ம கிட்ட எல்லாருமே வந்து வாங்குவாங்க. நான் கத்துறேன் பாருங்க, என்ன பார்த்து நீங்க எல்லாரும் கத்துங்க. அங்கிள் வாங்க, ஆண்டி வாங்க, ஊட்டி தக்காளி இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. வாங்க வாங்க, எல்லாமே விலை கம்மி தான். ஆமா, வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. நாங்க வச்சிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் காய்கறி. வந்து வாங்குங்க. எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணல. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டா இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. வந்து வாங்குங்க. ஓ நான்சென்ஸ், இந்த வெயில்ல ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. இந்த வெயில்ல போய் காய்கறி விற்க சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. பட் ஹேமா குரூப் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்கள விட நம்ம அதிகமா கலெக்ஷன் பண்ணி காட்டணும். ஏ இடியட், வாய முடிக்கிட்டு இருக்க, வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? அவங்கள பாரு எப்படி காது கிளிய கத்துறாங்க. அந்த மாதிரி நீயும் கத்து, அப்பதான் போற வரவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்து காய்கறி வாங்குவாங்க. கம் ஆன் ஸ்டார்ட். ஜாக்லின், உனக்கு இப்ப கத்தணும் தானே? எப்படி கத்துறன் மட்டும் பாரு. ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஊர்ல எங்கேயும் கிடைக்காத மாங்காய் வச்சிருக்கோம், உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம். நாங்க வச்சிருக்க காய்கறி எல்லாம் நீங்க சமைக்கவே வேண்டாம், பச்சையாவே சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஐயா வாங்க, அம்மா வாங்க, சும்மா தானே போயிட்டு இருக்கீங்க? வந்து காய்கறி வாங்கிட்டு போங்களேன். வாங்கிட்டு போனா நான் கெட்டா போயிடுவீங்க. மாங்காய் வாங்கினா கொத்தமல்லி ஃப்ரீயா தரும், பொட்டேட்டோ வாங்கினா மாங்காவே ஃப்ரீயா தரும். வாங்க வாங்க. அட, சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களா காய்கறி விக்கிறாங்களே. சரி, அவங்க கிட்ட போய் காய்கறி வாங்கி பாப்போம். பாப்பா, உருளைக்கிழங்குல என்ன விலை பாப்பா? 1 kg just 50 rupees. அடியாத்தி, நீ என்ன பொசுக்குன 50 ரூபாய் சொல்லிப்புட்ட? மத்த இடத்துல எல்லாம் 30 ரூபாய் 40 ரூபாய் தானே விக்கிறாங்க. அப்பனா நீ அவங்க கிட்டயே போய் வாங்கிக்கோ. போ, ஆள பாரு, தம தோண்டி இருந்துகிட்டு எவ்வளவு திமுறா பேசுது. நம்ம வேற இடத்துல போய் வாங்கிக்கலாம், ஊர்ல கடைங்களா இல்ல. ஆண்டி இங்க வாங்க, உங்களுக்கு உருளைக்கிழங்கு தானே வேணும், நான் தரேன். ஆண்டி, அந்த பொண்ணு பேசினதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. உங்களுக்கு 1 kg உருளைக்கிழங்கு 40 ரூபீஸ் கே தரேன், வாங்கிக்கோங்க. ஆண்டி, அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப திமுறா பேசிச்சு, ஆனா நீ நல்ல பணிவா பேசுற. பரவாயில்ல, 1 kg 40 ரூபாய் தானே, குடு, நான் உன்கிட்டயே வாங்கிக்கிறேன். ஆண்டி, தக்காளி கூட நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, டேஸ்டா இருக்கும், கம்மி விலையில தரேன், வாங்கிக்கோங்க. ஆண்டி, சரி, அதுவும் 1 kg குடு, அது நான் வேற எங்க இன்னொரு கடையில போய் வாங்குறது. ஏ, நம்ம 100 ரூபாய் சம்பாரிச்சாச்சு. பசங்களா, என்ன காய்கறி விக்கிறீங்களா? ஆமா, மாங்காய் என்ன விலைமா? ஏய், நான் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன். உங்ககிட்ட பேரம் பேசுறதுக்குள்ள எனக்கு உயிரே போகுது. பேசாம நீயே பேசி சேல் பண்ண. எனக்கு 2 kg மாங்காய் வேணும் பாப்பா, பாத்து விலை கம்மியா போட்டு கொடு. வாங்கிக்கோங்க ஆண்டி, 2 kg மாங்காய் வெறும் 80 ரூபாய் தான், வாங்கிக்கோங்க. அட, சின்ன பசங்க எல்லாம் காய்கறி விக்குது. வெங்காயம் வாங்கலாம் நினைச்சேன், அம்மா இங்க வெங்காயமே இல்லையே. லாஸ்டா ஒரு பசங்க வெங்காயம் விக்குது, அங்க போய் வெங்காயம் வாங்கிக்கலாம். வாங்க அங்கிள், நாங்களும் காய்கறி தானே விக்கிறோம், எங்க கிட்ட வாங்கிட்டு போங்களேன். பாப்பா, எனக்கு வெங்காயம் தான் வேணும். இட்லியும் வெங்காய சட்னியும் செஞ்சு சாப்பிடணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனாலதான் வெங்காயம் வாங்க வந்தேன். ஆனா உன்கிட்ட தான் வெங்காயம் இல்லையே. இட்லிக்கு தக்காளி சட்னி தொட்டுன்னு சாப்பிட்டா செல்லாதா? நீங்க வேற கண்ணங்கரேன்னு இருக்கீங்க. எங்க கிட்ட தக்காளி வாங்கி சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி செக்க செய்வேன்னு ஆயிடுவீங்க. அதனால ஒழுங்கா தக்காளி
கலரையே வாங்கிட்டு போங்க. அட தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு என்னமா பேசுது பாரு, என் கலரை பத்தி என்கிட்டே பேசுறியா? உன்கிட்ட நான் வாங்கவே மாட்டேன். ரெட்டச்சட பாப்பா, ஒரு கிலோ வெங்காயம் வேணும், எவ்வளவு? அங்கிள் ஒரு கிலோ வெங்காயம் 50 ரூபாய் அங்கிள். என்னது ஒரு கிலோ வெங்காயம் 50 ரூபாயா? அங்கங்க வெறும் 20 ரூபாய்க்கு தராங்க. சும்மா தராங்கன்னு சொல்லிட்டு போயா? இல்லங்க அங்கிள், ஒரு கிலோ வெங்காயம் 50 ரூபீஸ் தான் விற்க சொல்லிருக்காங்க எங்க ஸ்கூல்ல. வேணும்னா நான் உங்களுக்காக 10 ரூபீஸ் கம்மி பண்ணி 40 ரூபீஸ்க்கு விக்கிறேன், வாங்கிக்கோங்க அங்கிள். சரி சரி, ஒரு கிலோ வெங்காயம் 40 ரூபான்னு கூடு, நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போறேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் சேல்ஸ் பண்ணிட்டீங்களா? யார் யார் என்ன கலெக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு பாக்கலாமா? தன்சிகா குரூப் 40 ரூபீஸ் சேல் பண்ணிருக்கீங்க, ஹேமா குரூப் 100 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிருக்கீங்க, சூப்பர். என்ன நிரோஷா, காய்கறில அப்படியே வச்சிருக்கீங்க, 1 ரூபாய் கூட கலெக்ஷன் இல்ல போல இருக்கு. என்ன, யாரும் உங்ககிட்ட வந்து வாங்கலையா, இல்ல நீங்க யாரையும் வாங்க விடலையா? இல்ல மேம், நாங்க எல்லார்கிட்டயும் அன்பாவும் மரியாதையும் தான் மேம் பேசணும், பட் யாருமே எங்க கிட்ட வந்து வாங்கல மேம். உங்க பணிவு தானே, போறவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போனாங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வாயாடுறாங்கன்னு, அது நீங்க தான் போல இருக்கு. ஜாக்லின், என்ன ஆச்சரியமா இருக்கு, நீங்க கூட சேல்ஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு, உங்களோட கலெக்ஷன் 50 ரூபீஸ் இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ஏமா டீம், செகண்ட் பிரைஸ் கோஸ் டு ஜாக்லின் டீம், அண்ட் தேர்ட் பிரைஸ் கோஸ் டு தன்சிகா டீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ் அவே க்வெஸ்சன், இந்த வீடியோல ஏமாவோட டீம் என்ன சேல்ஸ் பண்ணாங்க, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நீங்க நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கூடவே உங்களோட ஆன்சர்ஸ் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.